8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார். ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். எல்லாத்தையும் நன்மையா, தீமையை நன்மையா மாத்திடுவார் அவர். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார். அழைச்சது கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். அழைச்சவர் ஆண்டவர், ஒரு மனுஷன் இல்லை. ஹல்லேலூயா, அழைச்சவர் இதுவரைக்கும் நடத்தினார். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கண்ணீர். ஆமென். எப்போதுமே ஊழியங்கள் அப்படி தான் வரும். பாடுகள், கண்ணீர், வேதனைகள் மத்தியில் வரும். ஹல்லேலூயா, ஆமாம். அதுக்கப்புறம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வசனம் சொல். அப்படி கொண்டாந்து விடுவார் செழிப்பான இடத்துல. ஹல்லேலூயா. இப்போ நம்ம போட போகிறது பேஸ்மெண்ட் பிள்ளைங்களுக்கு. ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு நம்ம போட போகிறது பேஸ்மெண்ட். நம்ம பிள்ளைங்க நல்ல பின்னாடி காலத்தில் இதை விட பெருசாக கட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த டைம் தான், பொறுத்திருந்து பாருங்கள். கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை. ஹல்லேலூயா. எல்லா நன்மைக்கு எதுவும் இன்றைக்கி ஆல் திங்ஸ் என்று ஆங்கிலத்தில் நான் படிக்கும்போது பார்த்தேன். ஆகவே எல்லாம் என்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13 படிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஐ கேன் டு ஆல் திங்ஸ். எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். அவர் என்னை பலப்படுத்துகிறபடியினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டு ஆல் திங்ஸ். எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். ஆகவே எல்லாவற்றையும் செய்ய முடியும். முடியாததென்று ஒன்றுமே கிடையாது. இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். மார்க்கு 9:23 படிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரை நீ விசுவாசித்தீனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம விசுவாசித்தோம்னா எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படணும். ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படணும். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு செயல்படும் போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த 1:14:14. 1:14:14 கடைசி பகுதி. 1:29:14 கடைசி பகுதி. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவரால் உண்டானது. நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாம் ஆண்டவரால் வந்தது. ஆமென். எல்லாம் உம்மால் உண்டானது. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம ஓனர் கிடையாது. என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஓனர் கிடையாது. அவர் ஓனர். அப்போ நான் யார்? மேனேஜர். நான் யார்? மேனேஜர். அவர் தான் ஓனர். என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் ஓனர், நான் மேனேஜர். ஆமென். அப்போ மேனேஜர் என்ன பண்ணணும்? ஓனர் என்ன சொல்கிறார செய்யணும். அல்லேலூயா. ஆகவே எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். உம்மாலேருந்தான் வந்தது ஆண்டவர். உம்ம கரத்துலேருந்தான் நாங்கள் வாங்கினோம். உமக்கு என்ன பண்ணோம்? கொடுத்தோம். அல்லேலூயா. ஆகவே
மேனேஜர் ஓனர் சொல்கிறது கேளுங்க, ஓனர் சொல்கிறது கேளுங்க. அதாவது இங்கே யோசிச்சு பாருங்கள், ஓனர் சொல்கிறத கேட்காம மேனேஜர் அவர் இஷ்டத்துக்கு செய்தார்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? மேனேஜர்லேருந்து நீக்கப்படுவார். புரியுதுங்களா? இதே தான், அவர் ஓனர், நீங்கள் மேனேஜர். அப்போ நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஆமென். நிச்சயமாக அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவார், எல்லாத்தையும் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லுவார், எல்லாத்தையும் நல்லா ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆலயத்தை கட்டணும்னு நினச்ச போதே ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, உன் வீட்டை நான் கட்டுவேனார். அல்லேலூயா. ஆனால் நீ ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா உன் கை ரத்தத்தினால, ரத்த கரை நிறைய யுத்தம் பண்ணி நிறைய ரத்தம் சிந்தியிருக்கு, அதனால் நீ ஆலயம் கட்ட முடியாது, உன் குமாரன் கட்டுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அவர் சமுத்திரம் போய் காத்துருங்க, என்ன நான் கொடுக்கணும் ஆண்டவரே, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்காதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்காதீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அது கொடுங்க. ஆமென். ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது ஆல் திங்ஸ் என்று ஆங்கிலத்திலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். மத்தேயு 19:26, மத்தேயு 19:26 படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதுதான். நம்ம சபையை வச்சு 4 கோடி அப்படின்றது கூடாதது தான், கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம தேவனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 23, மத்தேயு 21:22, மத்தேயு 21:22 படிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தோட ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோட நீங்கள் ஜெபத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார், சபைக்காகவும் கொடுப்பார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கொடுப்பார். எனக்குரிய 2017 இந்த புதிய ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், இடம் ஆலயம் இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமாம், இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சுருந்தாருனா திரும்பி அடுத்ததை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவ்வளோதான், இந்த 11th month இங்கேருந்து என்ன பண்ணி ஆகணும், இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும். ஆகவே இதுதான் நம்மளுக்கு நம்முடைய நிலைமை. ஆகவே ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆகவே விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் பெறுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே மாதிரி 2 Corinthians 5:17, 2 Corinthians 5:17 படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமா, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது நம்ம புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. ஆமா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாம் புதிதாக கர்த்தர் மாற்று. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:7, வெளிப்படுத்தல் 21:7.
படிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், அவன் என் குமாரனாயிருப்பான் சொல்றார். அப்ப நம்ம ஜெயிக்கிறவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன் செல்கிறார், ஜெயமாக நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. அமேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அமேன். ஆகவே ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இன்னொரு வசனம், ரோமர் 8:32. ரோமர் 8:32 படிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவருடைய குமாரன், தம்முடைய சொந்த குமாரனையே நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுப்பார். அமேன். அவருடைய குமாரனையே கொடுத்துட்டாரே, அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரே, ஆகவே மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார். 4 கோடி அவருக்கு பெருசே கிடையாது. அல்லேலூயா. அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் முதல்ல நீங்கள் இருக்கிறத கொடுக்கணும். அதாவது 5000 பேரை போஷிக்கிற சமயத்தில் அங்கே சீஷர்கள் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆண்டவரே ஜனங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, ஏன்னா அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, அவங்க போய் ஏதாவது வாங்கி என்ன பண்ணிட்டோம், சாப்பிடட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரில் நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. ஐயோ, எப்படி போஜனம் கொடுக்கறது, நம்மக்கிட்ட முடியுதா, நம்மகிட்ட இல்லையே, 200 பணம் ஆனால் அப்போ 200 பணம் பெரிய காரியம், 200 பணம் வேணுமே நமக்கு வாங்கிறதுக்கு, உங்கள் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்குன்னு சொன்னாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அதை கொண்டாங்க. அமேன். அதை கொண்டாந்து உங்கள் கையில் இருக்கிறத கொண்டாந்து கொடுங்க. அல்லேலூயா. இல்லை, ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்யலாம், உங்கள் கையில் என்ன இருக்குது, அல்லேலூயா, அதை கொண்டாந்து கொடுங்க, அதை அவர் எடுப்பார். அமேன். ஸ்தோத்திரம் பண்ணுவார், அப்புறம் உடைப்பார். அல்லேலூயா. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அமேன். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க, அமேன், மீதி எடுத்தாங்க. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு செய்வார். எப்போ உன் கையில் இருக்கிறத கொடுக்கும் பொழுது, அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக கொடுப்பார். அமேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கொடுப்பார், உங்களுக்கும் கொடுப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறைவை நிறைவாக்குவார், உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், சபைக்கும் அற்புதம் செய்வார். அவரை நோக்கி பார்ப்போமா? எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது, பயப்படாத, தைரியமாயிரு, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. தைரியமாயிரு, ஒன்றும் இதாகாது, எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், நன்மையாக மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். தீபா ரப 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 எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் நீ விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அமேன். சபைக்கும் பெற்றுக்கொள்வோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் கிரியை செய்கிற தேவன். அவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார், எல்லாவற்றையும் உனக்கு வாய்க்க பண்ணுவார், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார். தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். உனக்கும் கர்த்தர் கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார், நம்முடைய ஆலயத்துக்கும் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். தைரியமாயிரு, கர்த்தருக்குள்ள பலனடைந்து முன்னேறு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், அவர் ஜெயமாக நடத்துவார். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீபா ரப 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 ரப. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த கருத்தனங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைகளை பாரும்,
அவளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவள் இன்றைக்கு தங்களிடத்தில் இருக்கிறத கர்த்தர் கொடுக்கட்டும், இன்றையிலிருந்து அதை ஆரம்பிக்கட்டும். அப்படி அவங்க செய்யும் பொழுது அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க, திருப்தியாக நடத்துங்க, மீதி எடுக்க செய்யுங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. எங்களுடைய ஆலயத்தின் காரியத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். 4 கோடி உங்களுக்கு பெருசு இல்லைப்பா, எங்களுக்கு அது பெருசு, எங்களுக்கு அது பெருசு, உங்களுக்கு அது பெருசு இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஸோ குமாரணியை, உங்களுடைய சொந்த குமாரணியை கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கொடுப்பீங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி நாங்களும் ஆராதிக்க, பின்னாடி எங்களுடைய சந்ததிகளும் அங்கே ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தரும். இந்த பிள்ளைகளை ஒருவரை ஆசீர்வதியும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறதே. உற்சாகமாய் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த கிருபத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். நம்முடைய கரங்களை தொடர்ந்துகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையிடப்பட்ட நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.